வணக்கம் மக்களே, நான் உங்கள் சுகன். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஜெயிலர். அதாவது ரஜினிகாந்த் நடிப்பில் அண்மையில் வெளியாகி மிகப்பெரும் ஒரு வெற்றி திரைப்படமாக மாறி இருக்கிறது ஜெயிலர். ஜெயிலர் ரிலீஸ் ஆனவுடன் மிகப்பெரிய கொண்டாட்டங்களை ஏற்படுத்தினாலும் அதே மாதிரி தற்போது பல விமர்சனங்களையும் ஏற்றியிருக்கிறது. பேசலாம் வாங்க. பீஸ்ட் படத்தினுடைய விமர்சனங்கள், அதாவது எதிர்மறையான விமர்சனங்களை அடுத்து ஒரு வெற்றி படம் கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இருந்தார் இயக்குனர் நெல்சன். அதே மாதிரி அண்ணாத்த படத்தினுடைய தோல்வியை தொடர்ந்து ஏதாவது ஒரு ஹிட் கொடுத்தே ஆக வேண்டும், தன்னை மீண்டும் சூப்பர் ஸ்டாராக நிலைநிறுத்த வேண்டும் என்பதில் ரஜினியும் ஆர்வமாக காட்டினார். இந்த இருவரும் இணைந்து சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியாகி இருக்கிற திரைப்படம் தான் ஜெயிலர். ஜெயிலர் எவ்வாறு இருந்தது, மக்களை கவர்ந்திருக்கிறதா இல்லையா? சுமார் 500 கோடி வசூல் செய்ததாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனாலும் கூட கலவையான விமர்சனங்களையும் அது பெற்று வருகிறது. இந்த ரீதியில் ஸ்பாட்லைனுடைய விமர்சனம் என்ன? ரஜினி அந்த ஒரு பேருக்கே மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு. இன்றைய வரையும் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாகவும் அசைக்க முடியாத ஒரு உச்ச நட்சத்திரமாக ரஜினிகாந்த் இருந்து வருகிறார். ரஜினிகாந்த் மட்டுமே இருந்தாலே போதும், கதையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை, அந்த படம் மிகப்பெரும் வெற்றி அடையும் என்கின்ற ஒரு ஃபார்முலா தான் இவ்வளவு ஆண்டு காலமாக இருந்து வந்திருக்குது. ஆனால் அண்மை காலங்களில் மக்கள் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு சில சரக்குகளையும் அவர் சந்தித்திருந்தார். அந்த அடிப்படையில் அண்ணாத்திய படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறவில்லை. அதை தொடர்ந்து வந்திருக்கிற ஜெயிலரை பற்றி பார்க்கின்றோம். நெல்சன் உருவாக்கிய கதை, கதையை பற்றி பார்க்கின்ற பொழுது, அதாவது ஒரு வயசான ரிட்டையரான ஒரு போலீஸ் ஜெயிலராக நடித்திருக்கிறார் ரஜினிகாந்த். ரிட்டையராகி தன்னுடைய குடும்பங்களை பார்த்து கொண்டு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு 60+ இருக்கக்கூடிய ஒரு மேனேஜரை மிகவும் அழகாகவே எங்களுடைய கண் முன்னால் வந்து நிறுத்தியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு ஜோடியாக ரம்யா கிருஷ்ணன் இது நடித்திருக்கின்றார். படையப்பாவில் நீலாம்பரியாக மிரட்டிய ரம்யா கிருஷ்ணனுக்கு இந்த படத்தில் பெரிதாக வேலை இல்லாட்டிலும் கூட தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை மிகவும் அழகாகவே செய்து கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதே மாதிரி ரஜினியுடைய மகனாகவும் மருமகளாகவும் பேரனாகவும் நடித்தவர்கள் கூட தங்களுடைய பாத்திரங்களை சிறப்பாகவே செய்திருக்கின்றார்கள். கதை என்று பார்க்கின்ற பொழுது தன்னுடைய காணாமல் போன தன்னுடைய மகனுக்காக நீதி கேட்டு போராடுகின்ற பழிவாங்குகின்ற கதையாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் 80s வந்த ரஜினிகாந்துடைய படங்களை பார்த்தால் தன்னுடைய தாய் தந்தையரை கொன்றவர்களை பழிதீர்க்கின்ற கதையாகவே இருந்திருக்கும். அதே மாதிரி இப்போது அவர் ஒரு தாத்தா நிலைக்கு வந்ததால தன்னுடைய மகனை கொன்றவர்களை பழிவாங்குகின்ற கதையாக இந்த கதை அமைந்திருக்கின்றது. கதை என்கின்ற ரீதியில் புதிதாக எதுவும் இல்லாமல் விட்டாலும் அதை மேக் பண்ண விதத்தில் பாராட்டை பெறுகின்றார் நெல்சன். ரஜினியுடைய வயதையும் கருத்தில் கொண்டு அவர் பறந்து பறந்து அடிபடுகிற மாதிரியான சண்டை காட்சிகள் எல்லாம் தவிர்த்தது நெல்சனுடைய வெற்றி என்று குறிப்பிட முடியும். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே வில்லன்களை பறக்க விடும் காட்சிகளில் கைதட்டுகளை வாங்குகின்றார் ரஜினிகாந்த். பாடல்களை பற்றி பேசும்போது அனிருத் மிகவும் துள்ளலான இசையை அவர் ரஜினிக்காகவே போட்ட மாதிரியான பாடலை அமைத்திருந்தார். அதாவது அப்ப விசில கேட்டவர் என்கின்ற பாடல் மிகப்பெரும் ஒரு ஹிட் ஆகி இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தமன்னா ஆடிய பாடலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறதால் குறிப்பிட முடியும். தமன்னாவுடைய கதாபாத்திரத்தை பார்க்கின்ற பொழுது தமன்னா இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூக்கு மிகவும் ஒரு சிறிய கதாபாத்திரம், என்னை பொறுத்த மட்டும் அந்த கதாபாத்திரத்தை தமன்னா தவிர்த்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அவருக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு மிகவும் ஒரு சுவையான கதாபாத்திரம் அவருக்கு பொருந்தவில்லை என்றுதான் குறிப்பிட முடியும். விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் ரஜினி என்ற ஒற்றை நாமத்திற்காக 500 கோடி வரை இதுவரை உலகம் பூராவும் வசூலித்திருப்பதாக சன் பிக்சர்ஸ் அறிவித்துள்ளது. நெல்சனுடைய படங்கள் அவருடைய ஃபார்மேட் ஆகிருப்பது இந்த டார்க் காமெடி, அதாவது ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் எடுத்துக்கொண்டு அந்த சுச்சுவேஷனுக்குள்ள சின்ன சின்னதாக காமெடியை எப்படி புகுத்துறார்கள் என்பதுதான் டார்க் காமெடினு சொல்வார்கள். அந்த டார்க் காமெடியில நெல்சன் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கிறார் என்றே குறிப்பிட முடியும். அதாவது கோலமாக கோகிலாக ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், அந்த டார்க் காமெடி ஃபார்முலாவில் மிகப்பெரும் வெற்றியை பெற்றிருந்தது. அதன் பிறகு வந்த பீஸ்ட் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் கூட வசூல் ரீதியில் அது ஒரு தரமான படமாகவே இருந்திருக்கின்றது. அதில் ஜெயிலரிலும் தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டியிருக்கின்றார் நெல்சன்.